ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கடைசியில் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 வீடியோஸ், இதுக்கு மேலே 100 வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா என் சேனலில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே லைவாகவே இருக்கும். ஓகேங்களா, ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அந்த டெலிகிராம் குரூப்பை போய் ஜாயின் பண்ணிங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்து வந்துட்டோம். என்ன அப்படின்னா என்னோட லைவ் ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். என்னோடய லைவ் ப்ரூஃப் வந்து இப்போ நான் ட்ரீம்ல ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். 10,286 ரூபா இருக்குது. இந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நாளைக்குள்ளே நான் சம்பாதிச்ச பணம். இந்த ட்ரீம் லோனில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்க்கலாம். வீட்டில் இருந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணுற டைமை யூஸ் பண்ணி நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். 100% ரியல் தான், நான் அப்படி தான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 10,000 மேலே வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ட்ரீம் லோன் மட்டும் கிடையாது, ட்ரீம் லோன் இல்லாமல் ஏகப்பட்ட சில ஆப்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலேயே சம்பாதிக்க முடியும். அது எப்படி சம்பாதிக்கிறது, இந்தமாரி ட்ரிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ஹீரோ டீம் சேனலோட மெம்பர்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க, கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கான மெம்பர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 4 மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணி எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. மொபைல் ஃபோனை மட்டும் வச்சே ஏன் பண்ண முடியும் வீட்டில் இருந்தபடியே? அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம் லோன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டுருப்பீங்க. என்னோட லைவ் டீம் வந்து கொடுத்துருவேன், 100% வின்னிங் டீம் வந்து கொடுத்துருவேன். அந்த டீமை அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணால் மட்டும் போதும், இது வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து டேரெக்டாக என்னோடய டீம் கொடுத்துருவேன். அந்த டீமை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாவே 100% உங்கள் டீம் வின் பண்ணும். அதனால் ட்ரீம் லெவனில் விளையாட தெரில, அதிகமாக லாஸ் ஆகுது அப்படின்னா 100% போய் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் ஈஸியாகவே ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா நோட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். 10 ருபீஸ் போட் படம் போட்ட நோட்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாயிலிருந்து அப்படியே படிப்படியாக விலை குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்தமாரி கண்டிஷன் நோட்டை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஓகேங்களா, 10 ருபீஸ் நோட்டுக்கான பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டுட்டேன், அந்த வீடியோ மறக்காமல் போய் பார்த்துங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ, அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்கிறது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரேட்டுக்கு போகக்கூடிய 1 ரூபா நோட்டு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபி கரன்சி நோட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து டாப்பில் தெரியுது பார்த்தீங்களா, இமேஜ் உங்களுக்கு தெரியுதா? இந்த 10 ருபீஸ் நோட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் இதே நோட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதனால் பார்ட் 1 வீடியோ மறக்காமல் போய் பார்த்துங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோங்கிறதுனால நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் எப்படி இருக்கும் கரன்சி, எந்த மாதிரி இருந்தால் நல்ல ரேட்டுக்கு போகும், அப்புறம் என்ன மார்க்கெட் ப்ரைஸில் நான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஃப்ரண்ட் சைடு என்னென்ன முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 10ங்கிறதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துங்க. சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்கும், டினாமினேஷன் ருபீஸ் 10ங்கிற வார்த்தை இருக்குதான்னு பார்த்துங்க. அதுவும் இல்லாமல் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தையில் வந்து எழுந்திருக்கும், 10 ருபிங்கிறத இங்கிலீஷில் எழுந்திருப்பாங்க. இந்த நோட்டோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பாருங்கள், இந்த ஃப்ரண்டில் எந்த இடத்துலையுமே ஹிந்தியில் எழுந்திருக்கக்கூடாது, ஹிந்தியில் எழுந்தாத தயாரிக்கப்பட்ட ஒரு நோட்டு. ஓகேங்களா, இந்த நோட்டு தயாரித்த வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1950 தயாரித்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 1949 தயாரித்த நோட்டு, இது வந்து 1950 தயாரித்த நோட்டு. ஓகேங்களா, வருஷம் வந்து முக்கியம், அதையும் வச்சுக்கோங்க. வருஷத்தை வச்சு விலை வந்து சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் வந்து கொடுத்துருப்பாங்க. அசோக சின்னம் நல்லா பெரிய சைஸில், அந்த க்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அந்த கவு வந்து நல்லா வளைஞ்சிருக்கும். டிசைன் வந்து பார்த்துங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒயிட் கலர் பேஜ் இருக்கா. இந்த இடத்துல இப்போ இருக்கிற 10 ரூபா நோட்டில் காந்தி தெரிவிவார், ஆனால் அப்போ இதில் தயாரித்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்க, இதில் வந்து அசோக சின்னம் தெரியும். ஓகேங்களா, சூரிய வெளிச்சத்துலையோ லைட் அடித்தோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் அசோக சின்னம். அப்படியே இதில் இருக்கிற மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நல்லா கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் வந்து அசோக சின்னத்துக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா, சீரியல் நம்பர் வந்து பார்த்துங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் டாப்பில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை எழுந்திருக்கும். இதோட ஃப்ரண்ட் இமேஜ் வந்து இப்போ பார்த்தாச்சு, இதோட பேக் இமேஜ் பார்த்துட்டு எந்த டைப்பில் இருந்தால் இது நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். இப்போ நோட்டை வந்து பேக்கில் திருப்பிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு சிம்பிள் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து போட் நோட்டு, அதில் வந்து சிம்பிள் வந்து போட்டு வந்து கொடுத்து கீழே வந்து அலைகள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, என்ன இருக்குது அப்படின்னா லாங்குவேஜ். ஓகேங்களா, எட்டு லாங்குவேஜ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. எட்டு லாங்குவேஜுக்கு மேலேயோ கீழேயோ இருந்தால் அது ஃபேக்கான நோட்டு. ஓகேங்களா, எட்டு லாங்குவேஜ் கொடுத்துருந்தாங்க, அப்போ தயாரித்த நோட்டில் எட்டு தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ 13, 15 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் பாருங்கள், பாட்டமில் ருபி 10 வார்த்தை இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் 10 ரூபிங்கிற வார்த்தை இருக்கும். இதை ரெண்டையும் கரெக்டாக பார்த்துங்க, இதை வச்சு போலி நோட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஆல்ரெடி பேக் சைடில் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியணும்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோங்கிறதுனால சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து கரன்சி நோட்டோட ஃப்ரண்ட் சைடே வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு ரேட்டுக்கு போகக்கூடிய ரூபா நோட்டை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நோட்டு வந்து நான் சொல்கிற மேயர் சிக்னேச்சர் இருந்துச்சுன்னா நல்ல ரேட்டுக்கே போவோம். என்ன ரேட்டுன்னு பாருங்கள், பி ராமா ராவ். ஓகேங்களா, ஃப்ரண்ட் சைடில் இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் இருக்கும், பி ராமா ராவ். அந்த சிக்னேச்சர் இருக்கக்கூடிய ஒரு நோட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் நோட்டாக வச்சுருக்கீங்க, கிளியில் அழுக்காவில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு நோட் வந்து கிட்டத்தட்ட 2,500 ரூபாயிலேருந்து 3,500 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா, சாதாரண ஒரு 10 ரூபா நோட்டுக்கு 2,500 ரூபாயிலேருந்து 3,500 ரூபா கிடைக்கும். யூஎன்சி பீஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 4,000 ரூபாயிலேருந்து 4,000க்கு மேலே வரைக்கும் கிடைக்கும். யூஎன்சினா கொஞ்சம் கூட நோட்டு மடங்கி இருக்கக்கூடாது, நல்ல கண்டிஷன் நோட்டாக வச்சுருந்தீங்கன்னா 4,000 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். புது கண்டிஷன் நோட்டுன்னு பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த சிக்னேச்சர் நான் சொல்கிறேங்கிறதையும் கவனிச்சிங்க, ஏன்னா அந்த சிக்னேச்சரை வச்சு வந்து விலை ரொம்ப சேஞ்ச் ஆகும். பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் 50,000 ரூபாய், இதே நோட்டு 50,000 ரூபாய்க்கு சொல்லியிருந்தேன், சிக்னேச்சர் வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாயிலேருந்து 4,500 ரூபாய்க்கு உள்ளே வந்து சொல்லியிருக்கேன், அதனால் சிக்னேச்சர் பார்த்துங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த நோட் வச்சுருந்தீங்கன்னா வீடியோ கடைசியில் எப்படி என்கிட்ட விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துக்கிறேன் பார்த்துங்க. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதே 10 ரூபா நோட்டு வீடியோ, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து சேஞ்ச் ஆகுது, சிக்னேச்சர் சேஞ்ச் ஆகுது, அதில் நோட்டோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் ஒவ்வொரு வீடியோஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதனால் அப்படின்னா இந்த 10 ரூபா நோட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 12 டைப்புக்கு மேலே இருக்குது நோட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 12 டைப் நோட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் அந்த நோட்டை நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும், இல்லைனா ரொம்பவே கம்மி ரேட்டுக்கு நீங்கள் விற்கிறது வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா இது செல்லாத நோட்டுன்னு நீங்கள் தூக்கி எறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோவில் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக நிறுத்தி பொறுமையாக வந்து வாட்ச் பண்ணிட்டு நல்ல ரேட்டு கொஞ்சம் ஈஸியாக என்கிட்ட செல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும், அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி எங்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண ரெண்டே நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால மறக்காம அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்க பார்த்தாகணும். அப்படியே மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிட்டு ரெண்டே நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதிகமான ஓல்டு கேன்ஸ் ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும். இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.